வணக்கங்க, வெல்கம் டு குக்ரேசி. இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி ரோட் சைட் காளான் மசாலா பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், விலையும் குறைவாக இருக்கும். நாம் வந்து ரோட் சைடில் ஃபுட்டு வந்து ஹைஜீனிக்காக இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு பயப்படுவோம். இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்காகவே வாங்கி சாப்பிடுவோம். இப்போது ரோட்டு கடை காளான் மசாலா நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, கால் கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாங்க. இதை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். பேர் தாங்க காளான் மசாலா, ஆனால் இதில் நிறைய பேர் காளானே போடுறதில்ல. முட்டைக்கோஸ் அப்புறமா காலிஃப்ளவரில் நடுவில் இருக்குல்ல தண்டு, அதையும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் கடலை மாவு 4 ஸ்பூன், பொதுவாக மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதோட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கடலை மாவு அரிசி மாவில் அதிகம் போடக்கூடாதுங்க, அதிகமாக போட்டோம்னா முட்டைக்கோஸ் போண்டா மாதிரி ஆயிரும். முட்டைக்கோஸ் வெங்காயத்துலலாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கலாம். வானலியில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி போட்டலாங்க. நல்லா கிறிஸ்பியாக வெந்து பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இந்த மசாலாவில் காளான் ஃப்ளேவருக்காக 4 காளான இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். காளான் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், இது வந்து கலருக்காகத்தாங்க போடுறோம், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், 1/2 ஸ்பூன் இதையும் நல்லா கலந்துக்கலாங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. இது கூடவே இன்னும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இமீடியட்டாக நல்லா திக்காகி கிரேவி மாதிரி ஆயிருங்க. உப்பு சரியாக காணும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது பொரிச்சு வச்சுருக்கிற முட்டைக்கோசை இதில் போட்டு நல்லா கலந்து விடலாங்க.
நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றப்போ மேலே வந்து பச்சை வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு தூவி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குங்க. லெமன் டேஸ்ட் பிடிச்சதுன்னா அதையும் பிழிஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க ரோட் சைடு காளான் மசாலா நல்லா டேஸ்ட்டாக ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.